ஜெர்மனியில் அதிஉயர் சமூக உதவி கொடுப்பனவுகளை நிறுத்த அரசாங்கம் திட்டம். ஜெர்மனியில் சமூக உதவியை பெறுபவர்கள் அதிகமானவர்கள், வெளிநாட்டை பின்னணியாக கொண்டவர்கள் என புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சமூக உதவியில் வாழும் 54% ஜெர்மனியில் குடியுரிமை பெற்றுக்கொள்ளாத வெளிநாட்டவர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மை காலமாக போராட்டம் காரணமாக ஜெர்மனியில் தஞ்சமடையும் உக்ரைன் நாட்டவர்களுக்கு அதிஉயர் சமூக உதவி பணமாக பெருமளவு நிதி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது. எனினும் அரசாங்கத்தின் இந்த செயற்பாட்டுக்கு பலத்த எதிர்ப்புகள் எழுந்துள்ளன. உக்ரைன் நாட்டவர்களுக்கு முழுமையான உதவிகளை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என நிதி அமைச்சர் கிறிஸ்டியன் லின் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு முதல் இந்த நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய ஜெர்மனியில் புகலிடம் கோரும் அகதி ஒருவருக்கு வழங்கப்படும் சமூக உதவி கொடுப்பனவு மட்டும் வழங்கப்பட உள்ளது. அதிஉயர் சமூக உதவியை நிறுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. ஜெர்மனியில் வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அதிகளவான அகதிகள் நாட்டில் புகலிடம் கோருகின்றனர். இவ்வாறான நிலையில் அதிஉயர் சமூக உதவிகள் வழங்கினால் அரசாங்கத்திற்கு பாரிய நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே சமூக உதவி கொடுப்பனவுகளை பெறுபவர்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகளை அரசாங்கம் விதித்து வருகிறது. சமூக உதவி பணம் பெறும் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டால் கட்டாயம் அதனை அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொள்ள மறுத்தால் சமூக உதவி கொடுப்பனவு 30% குறைக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.